ஹலோ குட்டீஸ், உங்களுக்கெல்லாம் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல்லாம் திறந்தாச்சு. இனிமேல் நான் கதை சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் கேட்க நேரம் இருக்குமான்னு தெரியல. ஸ்கூல் ஹோம் ஒர்க் எல்லாம் இருக்கும், இருந்தாலும் எப்போ முடியிறதோ அப்போ கேட்டுக்கோங்க நீங்கள். ஓகேயா? இப்போது ஒரு கதை. வசிஷ்டர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி வந்து கிருஷ்ணன் மேலே அவ்வளவு பக்தர். அவர் கிருஷ்ண பக்தர். அவர் அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த கிருஷ்ணன் மேலே இருக்கிற பிரேமேல, பிரேமன்னா என்ன, கிருஷ்ணன்கிட்ட இருக்கிற ஒரு பாசம், அதில் என்ன பண்ணுவார், டெய்லி கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும் இல்லையோ, அந்த வெண்ணையாலேயே நம்ம கிருஷ்ணரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வெண்ணையாலேயே கிருஷ்ணர் விக்கிரகத்தை பண்ணி அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுவார் டெய்லி. வெண்ணெயில் போய் எங்கேயான கிருஷ்ணரை பண்ண முடியுமோ? உருகி போயிடாதோ வெண்ணெய்? ஆனால் அவர் உருகி போகாதபடிக்கு அதுக்கெல்லாம் மந்திர சக்தியோடு அவர் அந்த விக்கிரகத்தை பண்ணுவார். அதனால் என்னாகும், அந்த கிருஷ்ண விக்கிரகம் வெண்ணெய் உருகி போகவே போகாது, அப்படியே நிற்கும். இன்னொன்று, பெருமாளுக்கு வந்து நம்ம பக்தன் நம்மளை எப்படி இருக்க சொல்கிறானோ, அவன் அன்பால் எப்படி இருக்க சொன்னாலும் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கிருஷ்ணருக்கு உண்டு, பெருமாளுக்கும் உண்டு இல்லையா. அதனால் அவர் விக்கிரகம், கிருஷ்ண விக்கிரகம் வெண்ணெயில் பண்ணினாலும் அது அப்படியே நிற்கும், அப்படியே கிருஷ்ணர் விக்கிரகம் மாதிரியே இருக்கும். அது தினம் இப்படி பண்ணுவார், பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணின்னு இருந்தார். இப்படி பண்ணின்னு இருக்கிறபோது கிருஷ்ணனுக்கு என்னாச்சு, எப்போவுமே நம்ம பெருமாள்கிட்ட ரொம்பவும் அன்பாக இருக்கும், பக்தியோடு இருக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் விளையாடணும்னு நினைப்பார் பெருமாள். அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணினார், இந்த வசிஷ்டர்கிட்ட இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஒரு விளையாட்டை விளையாடி பார்ப்போம் அப்படின்னுட்டு யோஜனை பண்ணினார். இந்த என்ன பண்ணுற மாதிரி வசிஷ்டர் வெண்ணெயை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு பூஜைக்கு வேண்டிய வேலைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற போது இந்த கிண்ணத்தில் வெண்ணெயை வச்சுருந்தாரோ இல்லையோ, ஒரு குட்டி பையன் வந்து அந்த வெண்ணெயை சாப்பிட்டான். இதை வசிஷ்டர் பார்த்துட்டார். ஆஹா, நான் கிருஷ்ணன் பண்ணணும்னு வச்சுன்னு இருக்கேன் எங்கள் வெண்ணெயை, அதை வந்து நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னுட்டு பார்த்தவர் டக்குன்னு அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிண்டு வரார். உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், விடுகிடுன்னு தப்பிச்சு ஓடிப்போகிறான். ஓடிப்போனால் அந்த பையன் ஓடுறான், வசிஷ்டர் ஓடுறார், ரெண்டு பேரும் பின்னாலையும் கிருஷ்ணனும் வசிஷ்டரும் ஓடு ஓடுன்னு ஓடுறான். ஓடி ஓடி ஓடிப்போனால் வசிஷ்டரால் பிடிக்கவே முடியலை. கிருஷ்ணர் ஒரு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சுட்டார். அந்த சின்ன பையன் காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டான். மறைஞ்சதும் வசிஷ்டர் தேடுறார், தேடுறார், கிடைக்கவே இல்லை. அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த காட்டுக்குள்ளே தபஸ்விகள்லாம் இருந்தான், முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணின்னு இருந்தான். அந்த காலத்துலலாம் காடுகள் நிறைய இருக்குமா, அந்த காட்டுக்குள்ளே முனிவர்கள்லாம் தபம் பண்ணுவாளாம். அந்த மாதிரி தபஸ் பண்ணின்னு இருந்த முனிவர்கள்லாம் அங்கே இருந்துன்னு இருந்தா. இவள் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது அவளுக்கு அந்த மனசுலேருந்து ஞான கண்ணில் இந்த குழந்தை ஓடி காட்டுக்குள்ளே வந்ததுன்னு சொன்னேனோ இல்லையோ, அந்த காட்டுக்குள்ளே ஓடி வர்றதை அவள் மணக்கண்ணால் பார்த்துடுறா. பார்த்தா கிருஷ்ணர் காட்சி கொடுக்குறார் அவளுக்கெல்லாம். ஆ, நம்ம தபஸ் பண்ணின்னு இருக்கோம், கிருஷ்ணர் நம்மளை தேடி வந்துட்டாங்க, நம்ம இன்னுமே இந்த கிருஷ்ணரை விடக்கூடாது, கட்டி போட்டுடணும் அப்படின்னு அவள்லாம் நினச்சிண்டு. கட்டுறதுனா என்ன, கயத்தை போட்டு கட்டுறதுன்னு இல்லை, மனசால் பெருமாளை தியானம் பண்ணி பண்ணி அந்த பெருமாள் பிரத்யட்சமாக ஆகிட்டார், கிருஷ்ணன் ஓடி வரான்றத அந்த முனிவர்கள் தெரிஞ்சின்றதும் அவள் பெருமாள் மேலே சோஸ்திரங்கள் சொல்லி 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 தபஸ் பண்ணி பண்ணி அந்த கிருஷ்ணரை நீ இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கணுன்ற மாதிரி கட்டி போடணும், கட்டி போட்டுட்டான். எப்போவுமே பக்தன் அன்பால் கட்டி போட்டால் கயிறு வேண்டாம், அன்புங்கிற கயிறால் கட்டி போட்டால் பெருமாள் கட்டுக்கு அடங்கிடுவார். அதே மாதிரி அந்த கண்ணனும், அந்த குழந்தை கிருஷ்ணன் கண்ணன் ஓடி வந்தானே, அந்த பையனும் கட்டுக்கு அடங்கி நின்றுட்டான். நின்ன உடனே நீ எங்களுக்கு கிருஷ்ணர் மாதிரியே எங்களுக்கு காட்சி கொடுன்னு அவள் கேட்குறா முனிவர்கள். சரி, நான் அப்படியே காட்சி கொடுக்குறேன்னுட்டும் அங்கே அப்படியே காட்சி கொடுத்துட்டுருக்கார் அந்த சின்ன பையன், கிருஷ்ணராக காட்சி கொடுத்துட்டுருக்கான்.
இந்த வசிஷ்டர் ஓடி ஓடி வந்தாரோ இல்லையோ, ஓடி வந்த வசிஷ்டர் காட்டுக்குள்ள ஓடி வந்து பார்க்குறார். கிருஷ்ணரே நிற்கிறாருங்க. அவருக்கு தெரிஞ்செடுத்தும் இந்த அந்த கண்ணன் வசிஷ்டர் கண்ணுக்கு அந்த வெண்ண திருடின கிருஷ்ணன் மாதிரியும் காட்சி கொடுத்துட்டார். வெண்ண திருடின பையன் மாதிரியும் காட்சி கொடுத்து கிருஷ்ணராகவும் காட்சி கொடுத்ததுனால வசிஷ்டர் கண்டுபிடிச்சிட்டார். ஓ கிருஷ்ணா, நீ தான் என்கிட்ட வந்து விளையாடி இருக்கியா கிருஷ்ணா, அது எனக்கு தெரியாமல் நான் உன்னை தொடர்த்திண்டு வந்துட்டேனே கிருஷ்ணா அப்படின்ட்டு அந்த கிருஷ்ணர் திருவடி ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கொண்டு கதர்றார் வசிஷ்டர். அப்போது திருவடினா என்ன, பெருமாளுடைய ரெண்டு பாதங்கள், ரெண்டு கால்கள் சொல்லக்கூடாது, கால்கள்னு சொல்லக்கூடாது, திருவடின்னு சொல்லணும். அந்த ரெண்டு திருவடியும் பிடிச்சிட்டு கதர்றார் வசிஷ்டர். அப்போ கிருஷ்ணர், வசிஷ்ட முனிவரே நீர் கவலைப்பட வேண்டாம், உம்முடன் விளையாடவே யாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வசிஷ்டர்கிட்ட சொன்னதும் வசிஷ்டர், ஆ கிருஷ்ணா என்கிட்ட நீ விளையாட வந்திருக்கியா, அப்பா நான் மகாபாகியசாலி கிருஷ்ணா, உங்கூட நான் விளையாடியிருக்கேன் பார், ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணான்னு ரொம்ப சந்தோஷப்படுறார் அந்த வசிஷ்டர். அந்த காட்டுக்கு, அந்த காடுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் இப்போது, அப்போ கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னு இருந்தது, கிருஷ்ணாரண்யம் அப்படின்ற காடு அது. கிருஷ்ண ஆரண்யம் அப்படின்னா காடு, கிருஷ்ணரோட காடு அது, அதனால் கிருஷ்ணாரண்யம் அப்படின்னு பேர். அந்த காடு தான் இன்றைக்கி திருக்கண்ணங்குடி அப்படின்னுட்டு இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் அதுவும் ஒரு திவ்ய தேசம். அந்த திருக்கண்ணங்குடி இன்றைக்கும் நம்ம போய் சேவிக்கும்போது உற்சவர் வந்து அதே மாதிரி கிருஷ்ணர் மாதிரி நமக்கு காட்சி கொடுப்பார். அந்த திருக்கண்ணங்குடியில் இருக்கிற உற்சவர் கிருஷ்ணன் மாதிரியே அவர் காட்சி கொடுப்பார். இன்றைக்கும் நம்ம போய் சேவிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது அந்த உற்சவர் பேர் தாமோதர நாராயணன் அப்படின்னு பேர். மூலவர் பேர் லோகநாதன், நீலமேக வண்ணன் அப்படின்னு பேர். இன்றைக்கும் நம்ம போனால் அங்கே சேவிக்கலாம். இந்த திருக்கண்ணங்குடிக்கும் நம்ம திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. என்னென்னா, திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதருக்கு பெரிய மதில் சுவர் கட்டணும் அப்படின்னு நினச்சார். பெரிய மதில் சுவர் கட்டணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், அதுக்கெல்லாம் பைசா வேணுமோ இல்லையோ. அப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல திருமங்கை ஆழ்வார்க்கு. அவர் என்ன பண்ணினார், ஆஹா என்ன பண்ணதுன்னு தெரியலேன்னு யோசனை பண்ணுறபோது நாகப்பட்டினத்துக்கு போகிறார். அங்கே நாகப்பட்டினத்துக்கு போனால் அங்கே ஒரு புத்தர் விக்கிரகம் இருக்குது. அந்த புத்தர் விக்கிரகம் சொர்ணத்தால் ஆனது. சொர்ணம் அப்படின்னா என்ன, தங்கம், கோல்டு. ஆ கோல்டால் ஆயிருக்கேன் இந்த புத்த விக்கிரகம். இந்த புத்த விக்கிரகத்தை கொண்டு போய் விற்றோம்னா நிறைய பணம் கிடைக்கும், நம்ம மதில் சுவர் கட்டுறதுக்கு நிறைய காசு கிடைக்கும், நமக்கு நல்லா மதில் சுவர் கட்டிடலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டார். அப்போ அந்த புத்தர் விக்கிரகத்துக்கிட்டே பேசுகிறார், புத்த விக்கிரகமே உனக்கு தங்கத்தாலான விக்கிரகம் வேணுமா, சாதாரண விக்கிரகம் போகாதா, உனக்கு தங்கம் வேணுமா அப்படின்னு நினச்சிண்டு அந்த புத்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வரார். எடுத்துட்டு வந்துட்டு இருக்கார், நாகப்பட்டினத்துலேருந்து எடுத்துட்டு வரார். எவ்வளோ தூரம் நாகப்பட்டினத்துலேருந்து, இங்கேருந்து வர 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 அவருக்கு இருட்டி போய்டுறது, முடியலை, அசதி ஆகிடுறது உடம்பு. உடனே அவர் என்ன பண்ணுறார், இந்த இடத்துல இன்றைக்கி ராத்திரி தங்கிடுவோம், நாளைக்கு காத்தால் எழுந்து போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். கையில் தங்கத்தாலான புத்த விக்கிரகம் வச்சுருக்காரே, அதை யாராலும் திருடிண்டு போயிட்டா என்ன பண்ணுறது. அதனால் என்ன பண்ணினா சுற்றி முற்றி பார்த்தார், ஒன்றும் புரியலை. இவருக்கு ஒரு புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு சரி இங்கே இன்றைக்கி ராத்திரி தங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ராத்திரி அங்கே தங்குறார். அப்போ தங்கினா அந்த புத்தர் சிலை யாரும் எடுத்துன்னு போயிடாமல் இருக்கிறதுக்கு அந்த புளிய மரத்துக்கே காவல் வைக்கிறார். எப்படி, புளிய மரமே நீ வந்து தூங்காத, இந்த புத்தர் சிலையை நான் இங்கே வச்சுருக்கேன், யாரான வந்து எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஆள் சத்தம் கேட்டுது அப்படின்னா நீ என்ன எழுப்பி விடு
அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த புளிய மரத்தில் கீழே சிறகுகள்லாம் காஞ்ச புளிய இலையெல்லாம் கிடக்கும் இல்லையா, அந்த சிறகு எல்லாத்தையும் எடுத்து அந்த புத்தர் சிலை மேலே போட்டுட்டு அசந்து தூங்குறார். தூங்கினா அவருக்கு நல்ல தூக்கம், அசந்து தூங்கின்னுருக்கார். அந்த நாள்லெல்லாம் வயல்வெளியில் வந்து காத்தால் ஒரு சூரிய உதயத்துக்கு முந்தைய இருட்டோடு வந்து வயல்வெளியில் வேலை செய்வாளாம். ஏன்னா சூரியன் ஏற ஏற வேலை வயலில் வேலை செஞ்சால் உடம்புக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஹீட் ஆகிடும். அதனால் சூரியன் உதயமாகறதுக்கு முந்தையே வயல்வெளியில் வேலை செய்ய வந்துடுவார் அந்த நாளில். அந்த மாதிரி இருக்கிற போதும் இவர் ஒரு புளிய மரத்தடியில் படுத்துன்னு இருந்தார் சொன்னேனோ இல்லையோ, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த இடத்த உழுது பயிர் பண்ணணும் அப்படின்னுட்டும் அந்த நிலத்தை உழறத்துக்கு வர்றார். நிலத்தை உழறது அப்படின்னா அந்த நாளில் என்ன பண்ணுவா, மாடு ரெண்டுத்தையும் கட்டி கலப்பை மாதிரி வச்சுருப்பா. அதால் அப்படியே அந்த மாடு ரெண்டும் நகர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த மக்கீழே இருக்கிற மண் வந்து அப்படியே மேல் மண் கீழ் மண்ணாகவும் கீழ் மண் மேல் மண்ணாகவும் அப்படியே மாறிக்கும். அந்த மாதிரி பரண்டு கொடுத்துக்கும் மணல் மண்ணெல்லாம். அந்த மாதிரி அவர் உழறத்துக்கு வரார். உழறத்துக்கு வந்த உடனே இந்த உழறவன் நிலச்சி வந்தார், நிலத்தை உழறத்துக்கு வந்துட்டார்னுட்டும் புளிய மரத்துக்கு தெரிஞ்சுடுத்தோ. புளிய மரம் உடனே திருமங்க சொல்லியிருக்காரு, யாரானும் வந்தால் என்னக்கு சிக்னல் கொடுக்க சொல்லி. உடனே அந்த புளிய மரம் என்ன பண்ணும், அதுக்கு கையாக இருக்கா என்ன இருக்கு ஒன்றும் இல்லையே. உடனே கடா கடான்னு தன்னுடைய மரத்தில் இருக்கிற இலை எல்லாத்தையும் திருமங்கையாழ்வார் மேலே உதுக்கிறது. உதுத்தா அந்த ஸ்பர்சம் பட்டு அந்த என்ன சொல்ல ஃபீலிங், அந்த இலையெல்லாம் விழுற ஃபீலிங்கில் அவர் டக்குன்னு எழுந்திருக்கிறார். எழுந்ததும் பார்த்தா அந்த நிலச்சி வாழ்ந்தார் வந்திருக்கார். நான் இந்த இடத்த உழணும், நீ வந்து இடத்த விடுப்பா, நீ அந்த போய் படுத்துக்கோ அப்படின்னு திருமங்கையாட்ட சொல்கிறார். திருமங்கையாழ்வார், அப்படியா, இது என்னோட நிலம்னா இதில் போய் நீங்கள் எப்படி விழ முடியும் அப்படின்றார். இல்லையே, இது என்னோட நிலம், இத்தனை நாளாக நான் தானே உழுந்துட்டுருக்கேன், உழவு தொழில் பண்ணி நெல்லெல்லாம் விளைஞ்சி எல்லாம் நான் பயிர் பண்ணிட்டு இருக்கேனே அப்படிங்கிறார் அந்த நிலத்துக்கு உரியவர். அப்போ திருமங்கையாழ்வார் இல்லவே இல்லை, இது என்னோடது, நீங்கள் எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறா. அந்த நிலத்து சொந்தக்காரன் என்னடா இவர் இப்படி வம்பு பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு அந்த ஊரில் இருக்கிற பெரியவாள் தான் அந் அப்போ வந்து தலைவர் தீர்ப்பு சொல்லணும். அந்த தலைவர்கிட்ட போய் சொல்லி எல்லா ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்துட்டான். வந்தால் தலைவர் தீர்ப்பு சொல்ல போகிறார். ஆமாம், ரெண்டு பேரும் இவா அந்த நிலத்தை உழற வந்து உழறத்துக்கு வந்தவர் தன்னோடதுங்கிறார், திருமங்கையாழ்வார் இல்லை இது என்னோடதுங்கிறார். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லவும் அந்த தலைவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ரெண்டு பேரும் எங்கே நிலப்பட்டயத்தை காமிங்க அப்படிங்கிறார். நிலப்பட்டயம் அப்படின்னா டாக்குமெண்ட்டு, அந்த நிலத்துக்கு என்னோட தான் அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்ட்டு. அந்த டாக்குமெண்ட்டை காமிங்கங்கிறார். அந்த நிலத்துக்கு உரியவர் வந்து டாக்குமெண்ட்டை காமிச்சுட்டார். இதோ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் பட்டயம் அப்படின்னு காமிச்சுட்டார். திருமங்கையாழ்வார் சொல்கிறார், எனக்கும் இருக்குது பட்டயம், எனக்கும் டாக்குமெண்ட் இருக்குது, அது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அப்படிங்கிறார். சரி, எங்கே கொண்டு வா போய் நீ எடுத்துட்டு வந்து காமியா. சரி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் போய் ஸ்ரீரங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வரேன் அந்த பட்டயத்தை அப்படிங்கிறார். அவ்வளவுதான், அந்த தலைவர் தீர்ப்பு சொல்லிட்டார். இவர் வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து நீ திருமங்கையாழ்வார் அந்த பட்டயத்தை டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டார். இது வச்சா இவ்வளவு தூரம் நடந்து வந்து தூங்கி எல்லாம் பண்ணினவருக்கு ஒரே தாகம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இவ்வளோ தாகமாக இருக்குன்னுட்டோ அங்கே பக்கம் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல அந்த ஊர்க்கரா தண்ணி உண்டுன்னு இருக்கா. அவளுக்கு திருமங்கையாழ்வார் இந்த மாதிரி பண்ணினதெல்லாம் தெரிஞ்சு போ சொல்லியோ, அவள்லாம் என்ன பண்ணுறா, நான் வந்து நாங்களாம் உனக்கு தண்ணி தரமாட்டோம் அப்படின்னுட்டு தண்ணி தரமாட்டேங்கிறா யாருமே. உடனே அவருக்கு திருமங்கையாழ்வாருக்கு கோபம் வருது, என்னது தண்ணி கேட்டால் தரமாட்டேங்கிறா. சரி, இன்னுமே இந்த கணத்தில் தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி பூரா வற்றி போயிடணும், ஊரா கிணறு அப்படி இருக்கணும் இந்த கிணறு அப்படின்னு. ஊரா கிணறு அப்படின்னா
தண்ணி ஊறவே கூடாது. தண்ணி ஊறினா தானே நீங்களாம் தண்ணி எடுக்க முடியும். நான் கேட்டேன், எனக்கு தண்ணி தரல அவசரத்துக்கு தாகத்துக்கு, இன்னுமே இந்த கிணறு ஊறா கிணறு அப்படின்னு விட்டார். அந்த நிலத்து பட்டயம் கேட்டாரோ இல்லையோ, இந்த வழக்கு போடணும் அப்படின்னு விட்டோம், கேஸ் போடணும்னு. இன்னுமே இந்த ஊரில் எந்த வழக்கும் தீரவே தீரக்கூடாது, பெண்டிங்லேயே இருந்துன்னு இருக்கணும் அப்படின்னு விட்டு அதுக்கும் சாபம் கொடுத்துறாரு. தீரா வழக்காக இருக்கணும், எந்த கேஸும் ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்கவே கூடாது, தீரா வழக்காக இருக்கணும் அப்படின்னு விட்டு அந்த ஊருக்கு சாபம் கொடுத்துட்டார். அந்த கிணறுக்கும் ஊரா கிணறு, இன்னமே நீ ஊறவே கூடாது அப்படின்னு அதுக்கும் சாபம் கொடுத்துட்டார். அந்த மரம் இவருக்கு ஹெல்ப் பண்ணி தொல்லிய புளிய மரம் இலையெல்லாம் உதிர்த்து உடனே அந்த புளிய மரத்தை மட்டும் நல்லா வாழ்த்திட்டார். உறங்கா புளி அப்படின்னு, இன்னமே நீ தூங்காமல் இந்த திருக்கண்ணங்குடிக்கு காவலாக இருக்கணும் நீ அப்படின்னு. அப்போ என்னாச்சு, ஊரா கிணறு, உறங்கா புளி, தீரா வழக்கு அப்படின்னுட்டும் அந்த ஊருக்கு இவர் ஒரு இது கொடுத்துட்டார். ஸோ அந்த ஊரில் எந்த கிணத்துலையுமே தண்ணி இருக்காதான் இன்றைக்கி கூட. அதே மாதிரி எந்த கேஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் தீரவே தீராதான், அந்த மாதிரி இருக்குமா. அப்புறம் என்னாச்சு, இப்படி தாகத்தோடு இருந்தபோது அங்கேருந்து வந்து ஒரு மகிழ மரத்தடியில் படுத்துட்டார். படுத்துன உடனே அங்கே வந்து ஒருத்தர் வந்து இவரை தூங்கின்னு இருக்கிறார் அசத்தியாக அந்த மகிழ மரத்துக்கடியில். அந்த மகிழ மரத்துக்கடியில் தூங்கும்போது அப்படியே வயத்தில் பசி, மனசில் இந்த புத்தர் சிலையை கொண்டு போய் விற்று ரங்கனுக்கு நம்ம சுவர் கட்டணும் அப்படின்னு ரங்கனை பிரிஞ்சிருக்கிற ஏக்கம் எல்லாமே இருக்கவும் உடனே பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனே நேராக வந்து இவருக்கு தூங்கிட்டுருக்கிற எழுப்பி அவருக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு ஆகாரமும் கொடுத்து எல்லாம் பண்ணினாராம். பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டார் பெருமாள். மறைஞ்சு போனால் திரும்பி திரும்பி பார்க்குறார், தனக்கு யார் ஆகாரம் கொடுத்தா யார் தண்ணி கொடுத்தா ஒன்றும் தெரியல அவருக்கு. உடனே பக்கத்தில் அந்த மகிழ மரம் நின்று இருந்துதான், அந்த மகிழ மரத்தை வாழ்த்தினாராம். அப்பா மகிழ மரமே, நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கே, நீ இன்னுமே காயா மகிழ மரமாக இருந்து என்றைக்கு நீ பசுமையாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோ இல்லையோ அதனால் நீ பசுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ மரத்தை வாழ்த்தினாராம். ஸோ அந்த திருக்கண்ணக்குடியில் உறங்கா புலி, தீரா வழக்கு, ஊரா கிணறு, இப்படி இருந்தது மகிழ மரம், அதையும் வாழ்த்தி புளிய மரத்தையும் வாழ்த்தி நீங்கள் என்றைக்கும் பசுமையாக இருக்கணும் அப்படின்னுட்டு வாழ்த்திட்டு போனாராம் திருமங்கை ஆழ்வார். அது வந்து இன்றைக்கும் திருக்கண்ணங்குடியில் அந்த மாதிரியே இருந்துன்னு இருக்கான் எல்லாம். அதுதான் நம்மளும் திருக்கண்ணங்குடி போய் சேவித்தோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இந்த கதையை கேட்டுட்டு அங்கே போனோம் அப்படின்னா நல்லா சேவித்து எல்லாத்தையும் அனுபவித்து சேவிக்க முடியும். நமக்கு நம்ம போய் ஒரு நாள் சேவிக்கலாமா? ஓகேயா? ஓகே குட்டீஸ்.